வணக்கம், நான் உங்கள் டயட்டிஷியன் ரேவதியர்வந்தன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வெந்தயம் எடுத்துக்கிறதுனால அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றியும் பக்க விளைவுகள் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள்னு எல்லாருக்கும் தெரியும். இதில் உள்ள பூ, கீரை மற்றும் விதை எல்லாமே ரொம்ப மருத்துவ குணங்கள் கொண்டது. இதில் நிறைய சத்துக்கள் இங்கே இருக்க, விட்டமின்ஸ், மினரல்ஸ், அது எல்லாமே. அண்ட் இதில் உள்ள ஆயில் வந்து முடி வளர்ச்சிக்கும் அதோட கருப்பு நிறத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. அண்ட் இது ரொம்ப பசியவே தூண்டக்கூடியது. அதாவது வெந்தயத்தில் இருக்கிற ஆல்கலாய்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பசி இல்லாதவங்களுக்கு பசியை தூண்டக்கூடிய ஒரு காரணியாக செயல்படுது. அண்ட் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கேஸ் ட்ரபிள் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இது நார்ச்சத்து 50% வரைக்கும் அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு யூரின்லேயோ இல்லை பிளட்டில் உள்ள சர்க்கரை அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் அண்ட் பிளட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கான தன்மை இந்த வெந்தயத்தில் இருக்குது. இதை சமைத்து எடுத்துக்கிட்டாலும் இல்லை சமைக்காமல் பச்சையாக எடுத்துக்கிட்டாலுமே ஒரே மாதிரியான தன்மையை கொடுக்கக்கூடியது. அண்ட் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 tablespoon மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையும் எடுத்துக்கலாம். இதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அப்படியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியுமே ஃபுட்டோட கலந்து கூட சாப்பிடலாம். ஏன்னா பச்சையாக எடுக்கும்பொழுது கசப்புத்தன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதை டெய்லி குக் பண்ணுற ஃபுட்டில், அதாவது தோசை, சப்பாத்தி, இட்லி, மோரில் கூட பொடி பண்ண வெந்தயத்தை கலந்து சாப்பிடலாம். அண்ட் நம்ம சமைக்கக்கூடிய காய்கறிகளில் கூட்டு பொரியலில் கூட ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முழு நாளைக்கு தேவையான அளவு நம்ம உடம்புக்கு கிடைச்சிடும். ஸோ இப்படி ரெகுலராக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கும்போது அதில் உள்ள கசப்புத்தன்மையும் குறையும், நமக்கு எடுத்துக்க வேண்டிய அளவு வெந்தயம் நம்ம உடலில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உடல் எடை குறைக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கொள்ளும்பொழுது அவங்களுக்கு உடலில் உள்ள கொழுப்பு கரையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெகுலராக இதை எடுத்துக்கும் பொழுது அந்த ப்ராப்ளம்லேருந்து அவங்க ஈஸியாக வெளியில் வரலாம். அண்ட் அல்சர், அதாவது தொண்டை புண், வலி இல்லை வாயில் குப்பளம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இதை டெய்லி எடுத்துக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் விமன் இதை டைரெக்டாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. உணவில் சேர்த்து சமைத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது, நம்ம தோசையிலலாம் கலந்து சாப்பிட்றதுங்கிறது பரவாயில்லை, பட் இதை ஃபுல்லாக பச்சையாக எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அண்ட் குழந்தைங்களுக்கும் இதை பச்சையாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா இதனால் அவங்களுக்கு டயரியா மாதிரியான பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் அலர்ஜிஸ் இருக்கிறவங்க, அதாவது இதை எடுத்துக்கிட்டால் டயரியா, வயிற்றுவலி இல்லை வயிறு வீக்கம், கேஸ் ப்ராப்ளம் இல்லை மயக்கம், தலைவலி இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரவங்க, அண்ட் மூக்கடைப்பு, இருமல், வீசிங் ப்ராப்ளம் இல்லை முகத்தில் வீக்கம் இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அலர்ஜிஸ் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக தவிர்க்கிறது மிகவும் நல்லது. அண்ட் நார்மலாக சொல்லியிருக்க அளவை விட ரொம்ப அதிகமாக ரெகுலராக எடுத்துக்கிறதும் வந்து நல்லது கிடையாது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய இன்பாக்ஸில் தெரிவிங்க. Thank you.